வெறும் பக்தி அல்ல, இயேசுவை சந்தித்த ஒரு அனுபவம், அவருடைய ரத்தத்தினால் இருதயம் கழுவப்பட்ட ஒரு அனுபவம், அந்த பாவம் உங்களை விட்டு விலக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்க, உன் இருதயம் கழுவப்பட்டிருக்குதா? உன் இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா? அல்லது அந்த இருதயத்துக்குள்ள பெருமை, பொறாமை, இச்சைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பகைகள் அந்த இருதயத்துக்குள்ள இருக்குதா? இயேசுவும் இந்த பாவங்கள் ஒன்றாக இருக்க முடியாது. இயேசுவும் சாத்தானும் ஒரு இடத்திலே வாசம் பண்ண முடியாது. இயேசுவும் இந்த பாவங்களை உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ள முடியாது. உன்னுடைய இருதயம் கழுவப்பட்டால் தான், அவருடைய ரத்தத்தினால் கழுவ இடம் கொடுத்தால் தான், அதன் பிறகு இயேசு வந்து உன்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவார். அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள் இறங்கி வரும். அதன் பிறகு அந்த ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது அவர் உங்களுடைய இருதயத்திற்குள் வந்த அந்த அனுபவம் இருக்க வேண்டும். இந்த யோசித்து பாருங்க, உங்களுடைய இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்களுடைய இருதய மாறுபாடாக இருக்கிற வாலிபனே, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். வெளியிலே நீ பக்தி உள்ளவன் தான், வெளியிலே நீ பக்தி உள்ள மகள் தான், ஆனால் உன் இருதயம் தேவனை விட்டு விலகி இருக்கிறது. உன் இருதயத்துக்குள்ளே பாவம் நிறைந்திருக்கிறது. உன் இருதயத்தில் நீ கர்த்தர் பக்கமாய் திரும்பி அவருடைய ரத்தம் உன்னை கழுவ இன்னைக்கு இடம் கொடுக்கணும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை தாவீதை போல இந்த ரட்சிப்பினை இழந்து வந்திருக்கலாம். ஒரு காலத்துல நான் ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தோஷம் இருந்தது, இப்பொழுது பாவம் செய்து என் இருதயம் கரைப்பட்டு விட்டது என்ற நிலைமையில சிலர் இங்கே வந்திருக்கிறீர்கள். தாவீது ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்டு கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று பாடினவர், ஆனால் இப்பொழுது கதறுகிறார், ஆண்டவரே என் இருதயம் எனக்கு சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், அந்த பரிசுத்தத்தை நான் இழந்து விட்டேன், என் இருதயத்தின் பரிசுத்தத்தை இழந்து விட்டேன், இச்சைகளுக்கு இடம் கொடுத்து விட்டேன், அது நிமித்தமாய் ஒரு கொலைகாரனாக நான் மாறிவிட்டேன், ஐயோ என் இருதயம் இந்த பாவத்திலே பிடியுண்டு விட்டது, சுத்த இருதயத்தின் நிலை சரிசெய்யும், என்னை கழுவும், யூசப்பினால் என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். இருதயத்தை கழுவும்படி அவர் கெஞ்சுகிறார். ஒரு காலத்திலே நீ ரட்சிக்கப்பட்டிருந்தது உண்மை, ஒரு காலத்திலே ரட்சிப்பின் மகிழ்ச்சி உங்களுக்கு இருந்தது உண்மை, ஆனால் இன்று இச்சைகளுக்கு பெருமைகளுக்கும் பொறாமைகளுக்கும் இடம் கொடுத்து, பண ஆசைக்கு இடம் கொடுத்து இருதயம் கரைப்பட்டு விட்டது. ஆகவே முன்பு இருந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை, உங்களுடைய இருதயத்தில் ஒரு வெறுமை காணப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இன்றைக்கு தாவீதை போல மறுபடியும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், மறுபடியும் அந்த இருதயத்தை தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று உங்களோடு பேசுகிறார். அப்படிப்பட்ட யாரோ ஒருவர் இங்க இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட யாரோ ஒருவர் இங்க இருக்கிறீங்க. ஒரு ஆத்மாவுக்காக பரிதபிக்கிற தேவன் அவர். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். இப்பொழுது ஆவியானவர் தெளிவாய் அநேகருடைய இருதயத்தை திறந்து காண்பிக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும், இருதயத்தை கடினப்படுத்தாதருங்கள். ஆவியானவர் பேசும்போது இருதயத்தை கடினப்படுத்தாம ஒத்துக்கொள்ளுங்க, அறிக்கையிடுங்க. அவர் இரக்கமுள்ள தகப்பன், அவரை போல இரக்கமுள்ளவங்க யாரும் கிடையாது. ஆண்டவரே பாவம் செய்துட்டேன் மன்னிச்சிரும்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அதுக்கு மேலே அவரால் தாங்க முடியும். உங்களை அணைத்து கொள்ளுவார், சுத்திகரிப்பார், பரிசுத்தப்படுத்துவார், உங்களுக்கு ஒரு புது இருதயத்தை தருவார், இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவார். அந்த இருதயத்தில் மகிழ்ச்சி, அந்த கழிகூறுதல் ஆண்டவர் தருவார். இருதயத்தை முதல்ல நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு இன்றைக்கு அந்த இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காத சிலரோடு ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். யோவான் 1:12 என்ன சொல்லப்படும், இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் அவர் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். சிறுமனை அவர் நம்புறதல்ல, விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவதல்ல, பிசாசு கூட அவரை நம்புகிறான், அவர் தான் கர்த்தர் என்று நம்புகிறான். அவரை ஏற்றுக்கொள்ளணும். எங்கே அவரை ஏற்றுக்கொள்வது? இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது. அதான் வேதம் சொல்லு, இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுவார்.